திரு ஜெயரஞ்சன், ஒரு முக்கியமான ஒரு கவலைக்குரிய விஷயத்தை சொல்றீங்க. சாதாரண மனிதர்கள்ட்ட பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய குரல்கள் வருதுன்றது உண்மையிலேயே வேதனைக்குரிய குரல்கள். இப்போ நம்மளை மாதிரி பிடிஎஸ் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலத்தில், பொது சுக விநியோக திட்டம் வலுவாக இருக்கிற மாநிலத்தில், ஓரளவுக்கு யூனிவர்சல் கவரேஜ் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் அரிசியும் பருப்பும் தரக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே இந்த குரல் வர்றத நாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. மாநில அரசுகள் மத்திய அரசிடம் வாதாடி போராடி இந்த நேரத்தில் நிதியை பெற தவறிட்டாங்களா? அரசாங்கம் வந்து, பிரதமர் இன்னொன்னு சொல்றாரு, வேலையை விட்டு யாரையும் அனுப்பிச்சிடாதீங்க, இந்த நேரத்தில் வேலை இல்லைன்னு யாருக்கும் சொல்லிடாதீங்க, வேலையை விட்டு நீக்கிடாதீங்க அப்படின்னு முதலாளிகளை பார்த்து கேட்டிருக்கிறாரு. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே, அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல? ஏங்க, இது வந்து தலைமை, இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் அப்படிங்கிறது வந்து இந்திய பொருளாதாரத்தையும் வழிநடத்துகிறவர் தானே அவர். அவர் வந்து ஏதாவது இந்தியா என்கிற அறநெறி கூடம் இருக்குல்ல, அல்லது வந்து மாரல் கிளாஸஸ், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த காலத்தில் பாடம் நடத்துவானுங்க. நீதிக்கதைகள், நீதிக்கதைகள் போதிக்கிற இடத்தினுடைய தலைமை இவராக இருக்கார், போதகராக இருக்கார் அவர். இந்திய பொருளாதாரங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் பேஸ் இருக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டப்படியே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யாருக்கும் இல்லாத பொருளாதார வலுவும் அந்த பொருளாதார வலுவை வந்து மேலும் பெருக்கிக்கிறதுக்கும் மடை மாற்றி விடுறதுக்கும் எல்லா அதிகாரமும் படைத்த ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற ஆள் வந்து வெறும் நீதிக்கதைகளுக்கு உண்டான கிளாஸஸ், எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில் கிளாஸுக்கு போன மாதிரி இருக்குது. அவங்க தான் எனக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க, எப்படி சொல்லி கொடுப்பாங்க, போய் பேசக்கூடாது, என்னது வஞ்சனம் செய்யாதே, போய் பேசாதெல்லாம் கிளாஸ் எடுத்த மாதிரி, இப்போ நீங்கள் வந்து முதியோர்களை பார்த்துக்கொள்ளுங்கள், யாரையும் தெரிவில் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர், அப்போ இந்திய ஒன்றியம்னு சொன்னாக்கா எதெல்லாம் சேர்ந்தது இந்திய ஒன்றியம், மாநிலங்கள்லாம் சேர்ந்தது தான் இந்திய ஒன்றியம். அந்த மாநிலங்களுக்கெல்லாம் என்ன பொறுப்பு இருக்குது? மாநிலங்களுக்கெல்லாம் சுகாதாரங்கிறது அவங்க கையில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. அவங்க தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை வந்து எதிர்கொள்கிறதுக்கும் முகம் கொடுக்கறதுக்கும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை வந்து துயரங்களை சரி பண்ணுறதுக்கும் அன்றாடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பொறுப்புகள் வந்து மாநில அரசுகள் இருக்குது. அவங்க வந்து அப்படியே கண் துஞ்சாது இது பாராது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் மாநில அரசுகள்லாம் இயங்கிகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி அப்படின்னு கரடியாக கத்துறதுன்னு சொல்லுவோம்ல, அதுமாதிரி கரடியாக கத்தி பார்க்குறாங்க. நம்ம மாநில அரசு, தமிழக அரசு வந்து கரடியாக கத்தாட்டியும் வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு இருக்குது, என்னென்ட்டு எங்களுக்கு அதை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி. அதை வந்து இன்னும் வெவ்வேறு வடிவங்களை சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, நாங்கள் கேட்டோம் கொடுக்கல அப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்களே தவிர, ஆனால் 5 பைசா அது கூட வந்து இன்ன வரைக்கும் நகரில் அங்கேருந்து அதுக்குண்டா, அது மட்டும் இல்லை, அது வந்து இப்போ புதுசாக செய்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கேட்டுக்கிட்டு இருக்க விஷயங்கள் 2-3 விஷயங்கள் இருக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுங்க, அது ஒன்று. அதுவே இன்னும் கொடுக்கப்படலை, அதுக்கு உண்டான எந்த அறிவிப்பும் இல்லை, ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை அனுமதிங்க, எதுக்கு அனுமதிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை அதை வந்து அதிகரிச்சுக்கிறதுக்கு எங்களை நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த நிதி பற்றாக்குறை அனுமதினு கேட்குறதே எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க வந்து ஒன்றுமே வழி இல்லாமல் கடைசி கட்டத்தில் கேட்குறதா நிதி பற்றாக்குறை அதிகரிங்கன்னு கேட்குறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசு போய் கடன் வாங்கி அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னாக்கா வட்டி குறைச்சலாக கிடைக்கும். இவங்க வந்து இவங்களாக போய் வண்டி வெளியில் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு வட்டி கூட கொடுக்கணுங்க, அதுக்கு கூட தயாராக இருக்குது மாநில அரசு. அதுக்குண்டான எந்த அறிவிப்புமே இல்லை, இது வரைக்கும் வழங்கப்படலை அதிலிருந்து. அது வந்து அப்போ ஒன்றிய அரசு கையில் இருக்கக்கூடிய இந்த ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லக்கூடிய இருக்குல்ல நிதி கொள்கை, அந்த நிதி கொள்கையை வந்து இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறுக்கி வச்சிருக்கிறத தவிர வேறு எதுவுமே செய்யலை, எதற்காகவும் திறந்து விடப்படலை. அப்போ இந்த பணம் யாருக்காக, இந்த கொள்கை யாருக்காக, மக்களுக்காகவா இல்லை யாருக்காகனே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போதுமான பணம் இல்லை, உணவு தானியங்கள் இல்லை, அதனால இந்த முயற்சின்னு சொல்கிறதா, அல்லது இதற்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஸ்கேலில், இவ்வளவு ஜைஜான்டிக்கான ப்ரொபோர்ஷனில், இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரை, நாடு தழுவிய பேரிடரை எதிர்கொண்ட அனுபவம் அப்படின்றது நமக்கு இல்லை, அதனால் இருக்கக்கூடிய போதாமையினுடைய வெளிப்பாடாக இது? அதாவது ரெண்டாவது சொன்னதுங்கிறது உண்மைதான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாடு தழுவிய உலகம் தழுவிய அளவில் இந்த மாதிரி ஒரு இடரை வந்து மனித சமுதாயம் நமக்கு ஞாபகம் இருக்கிற அளவில், அதாவது இந்த மாதிரி மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்த பிறகு இது சந்திச்சிருக்கா அப்படின்னுங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். அதை நான் எங்கேயும் அது மாதிரி ஒரு வரலாற்று பதிவில் நான் படித்ததில்லை, அது மாதிரி இவ்வளோ பெரிய உலகம் தழுவிய அளவில் இந்த மாதிரி ஒரு இடர்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் படித்ததில்லை. அங்கேயும் தனித்தனி பாக்கெட் பாக்கெட்டாக நடந்திருக்கும், ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அக்ராஸ் த காண்டினென்ட்ஸ் வந்து நடக்கும், மனித குலத்துக்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்ததில்லை, அது உண்மை தான்.
ஆனால் அதுக்கு அந்த மாதிரி ஒரு இது வரும்போது நம்ம என்ன நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து வரலாறு காணாத அளவில் இருக்கணும். இது எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குனாக்கா, வரலாறு காணாத அளவில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அதுதான் வந்து வரலாறு காணாத அளவில் தான் இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போது 21 நாள் ஊரடங்கு ஏற்கனவே நிறைவு பெறுது இன்னையோட, இன்னொரு 19 நாட்கள் அப்படின்னு போகிறது வந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 130 கோடி மக்கள் வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சரித்திர நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்தில் வேற எந்த காலகட்டத்திலும் இவ்வளவு பெரிய ஜனத்தொகை இவ்வளவு நாட்கள் முடங்கி கிடந்ததில்லை அப்படின்ற ஒரு நிலைமை. இது பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நோயால் மடிந்து போவர்களை விட பசி கொடுமையிலையும் மற்ற வாழ்வாதார பிரச்சனையிலையும் மடிந்து போகக்கூடியவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சிலர் அஞ்சுறாங்க. இது எப்படிப்பட்டதாக மாறும், எப்படிப்பட்டதாக போகும்? அதாவது இந்த ஒரு அதாவது நம்ம வந்து உலகத்திலே 5வது பெரிய பொருளாதாரம், வலிமையான பொருளாதாரம், நம்ம வந்து என்னது இங்கிலாந்தை மிஞ்சி விட்டோம், ஜப்பானை மிஞ்சி விட்டோம்லாம் கதை சொல்லிட்டு இருந்தோம்ல 2 வருஷத்து இது ஒரு 6 மாதம் 7 மாதம் முன்னாடிலாம், அந்த கதையெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கெல்லாம் வந்து நம்ம விவாதம்லாம் பண்ணியிருக்கோம், என்னது நம்ம பொருளாதாரம் என்னவாயிடுச்சு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம். இப்போது அதெல்லாம் இப்போ அதெல்லாம் வந்து அந்த படம்லாம் இருக்கலாம், அந்த படம்லாம் இப்போ செல்லுபடி ஆக மாட்டேங்குது. ஏன் செல்லுபடி ஆக மாட்டேங்குதுன்னா, இத்தனை கோடி பேர் தெருவில் அலையிறான் அப்படியே, ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேள்வி வருது அப்படின்னு சொன்னாக்க, அவ்வளோ பெரிய பொருளாதாரம் என்னடாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு இல்லையா. அப்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, 5வது பெரிய பொருளாதாரமாக இருக்கலாம், நம்மள்கிட்ட இருக்கிற மக்கள் தொகை எண்ணிக்கையை யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட இன்னொரு விஷயம் கிடையாது. என்ன கிடையாது அப்படின்னா, இவ்வளோ 130 கோடி பேர் 135 கோடி பேர் இந்த நாட்டில் எவ்வளோ பேருக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சோஷியல் செக்யூரிட்டி நெட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி நெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. அந்த அவ்வளோ சோஷியல் செக்யூரிட்டி நெட் அவ்வளோ குறைவாக இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் லாக்டவுன் வந்து இவ்வளோ நாளைக்கு நீட்டிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டியிருக்கு, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடனடியாக அவசரமாக போர்க்கால அடிப்படையில் இந்த சோஷியல் செக்யூரிட்டி நெட்டை ஏற்படுத்தணும். எப்படி சோஷியல் செக்யூரிட்டி நெட் எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் வந்து மார்க்கெட் வழியாக தான் செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட் வழியாக பண்ணி வச்சுருக்கீங்க. அது மாதிரி பண்ணணும்னா மார்க்கெட்டை போய் அதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, பணம் கொடுக்கணும். யாருக்கு, யாரெல்லாம் நீங்கள் வெளில வரீங்க வராதீங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் ₹1 அப்படின்னு பணம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த லாக்டவுன்லேருந்து வரக்கூடிய இம்பாக்ட் இருக்குல்ல, அந்த தாக்கம் பொருளாதாரத்தின் அந்த தனிநபர் குடும்பங்கள் மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தாக்கம் இருக்குல்ல, அந்த தாக்கத்தினுடைய வீரியத்தை உங்களால் குறைக்க முடியும். அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் அவங்க பொறுப்பு, என் பொறுப்பு வந்து வெறும் அறிவிப்பு மட்டும்தான், என்கிட்ட போலீஸ் இருக்குது, என்கிட்ட மிலிட்ரி இருக்குது, எவனும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் அந்த பொருளாதாரத்துலேருந்து வரக்கூடிய தாக்கத்தை நீங்கள் சாஃப்டன் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி ஒன்றுமே பண்ணல. அப்போது அரசு ஒன்றுமே செய்யாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வேலை நீங்கள் வந்து வேலையை விட்டு நீங்கள் யாரும் நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளுலாம் வந்து என்னது, பீகாருக்கு நான் போகிறேன், எனக்கு உத்தரப்பிரதேசுக்கு போகிறேன், அல்லது ஒரிசாவுக்கு போகிறேன், நான் வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறேன், இங்கே இருந்துருக்கிறவங்களாம் கிளம்பி போகிறேன், உங்கள்கிட்ட மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிளம்பி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க, அது அது யார் பாதுகாக்கிறது? அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்குலாம் நீங்கள் சம்பளம் கொடுத்தா ஆகணுன்னாக்கா அவன் எப்படி கொடுப்பான்னு கேட்குறேன். நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுடைய தவறான பொருளாதார கொள்கைனால அவங்கெல்லாம் முடங்கி போயிருக்காங்க, ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது மீட்சிக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, ஏற்கனவே எல்லா குரூப்பும் சொல்லிகிட்டு இருக்குது, தொழிலில் இருக்கிறவங்க எல்லாரும், அது சிறு தொழிலாக இருக்கட்டும், குறு தொழிலாக இருக்கட்டும், நடுத்தர தொழிலாக இருக்கட்டும், பெருநிறுவனங்களாக இருக்கட்டும். இந்த கொரோனா வைரஸ்க்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் என்ன, டிமாண்ட் கன்ஸ்டன்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், மக்கள்கிட்ட கையில் காசு இல்லை, மக்கள்கிட்ட கையில் காசு இல்லைன்ட்டு. இப்போ அந்த சமயத்தில் இந்த முடக்கம் வரும்பொழுது இன்னும் வந்து பெரிய அளவில் மக்கள் கையில் காசு இல்லாமல் போகுது அப்படிங்கிறத வந்து நிதர்சனம். ஆனால் அதற்கு எதுவும் செய்யப்படலை அப்படிங்கிறது வந்து அதான் உண்மை இப்போதைக்கு.